கேரள மாநிலம் கோழிக்கோடு விமான நிலையத்தில் விமானம் விழுந்து நொறுங்கிய விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 19 உயர்ந்துள்ளது. வந்தே பாரத் திட்டத்தின் ஒரு பகுதியாக துபாயிலிருந்து 196 பேருடன் வந்த ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானம் கோழிக்கோடு விமான நிலையத்தில் நேற்று இரவு தரையிறங்கிய போது விபத்துக்குள்ளானது. இதுகுறித்த தகவல் அறிந்து நிகழ்விடத்திற்கு விரைந்து சென்ற மீட்பு படையினர் விபத்தில் சிக்கியவர்களை மீட்டு உடனடியாக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். 35 பள்ளத்தில் விழுந்த விமானம் இரண்டாக உடைந்ததில் அதில் பயணம் செய்த 3 தமிழர்கள் உட்பட இதுவரை 19 பேர் உயிரிழந்தனர். விபத்தில் சிக்கியது குறித்து விசாரணை நடத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் கோழிக்கோடு விமான நிலையம் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. இதனையடுத்து கோழிக்கோடு விமான நிலையம் வரும் அனைத்து விமானங்களும் கொச்சின் மற்றும் கண்ணூர் விமான நிலையங்களில் தரையிறங்க அனுமதிக்கப்பட்டுள்ளது. கோழிக்கோடு விமான விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு பிரதமர் மோடி, பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான், முதலமைச்சர் பழனிசாமி உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் இரண்டாக உடைந்த விமானத்தின் கருப்பு பெட்டி கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் விபத்து நிகழ்ந்ததற்கான காரணம் கண்டறியப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது.